இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ் புத்தாண்டதுமா ஒரு நல்ல தமிழ் படத்தை பார்த்து இந்த இயரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு போன எங்களுக்கு ஒரு ஊம குத்து குத்தி அனுப்பிச்சு வச்ச ருத்ரன் திரைப்படத்தை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். ருத்ரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல லாரன்ஸும் பூமி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சரத்குமார் சாரும் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவான லாரன்ஸ் சார் தொடர்ந்து கொலையா பண்ணிட்டு வர்றாரு. அவர் எதுக்காக பண்றாரு, அதன் பின்னோக்கம் காரணம் என்ன, பூமி கேரக்டர் நடிச்சிருக்கிற சரத்குமாருக்கும் ருத்ரனா நடிச்சிருக்கிற லாரன்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த டெம்ப்ளேட்ல ஏற்கனவே பல படங்கள் வந்திருந்தாலும் இந்த படத்துல ஸ்பெஷல் ஏதாவது இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணுமே இல்லை. நீ பூமினா நான் பூமியை படைச்ச சாமிடா அப்படின்னு சொல்லும் போது தியேட்டர்ல ஒரு சிலம்பு சிரிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கிளைமேக்ஸ் ஃபைட் காஞ்சனால வர மாதிரியே ஒரு சாமி பாட்டை போட்டு வில்லனை பழி வாங்குற மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல சரத்குமார் சார் லாரன்ஸ் சார் அடிச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடும் போதெல்லாம் ரொம்பவே காமெடியா இருந்துச்சுங்க. இந்த படத்துல மொத்தமா லவ் சீன், காமெடி, எமோஷன் சீன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஃபைட்லாம் பார்க்கும்போது ஒரு தெலுங்கு படம் பார்த்த ஃபீல் கொடுத்துச்சு. ஸ்க்ரீன் பிளே என்கேஜிங்காகவே இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய முகம் சுளிக்கும் காட்சிகள் கூட இந்த படத்துல இருந்துச்சுங்க. இந்த படத்துல ஒரே ஒரு பாசிட்டிவ் தான், அது லாரன்ஸ் சாரோட டான்ஸ் மட்டும்தான். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாக்குறதுக்கு யூடியூப்ல வர பாலைய ஃபைட் சீன்ஸ்னால பார்த்துட்டு பாயாசத்தை குடிச்சிட்டு வீட்டில் படுத்து தூங்குறது பெட்டருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி சினிமா நியூஸ் மற்றும் மூவி ரிவ்யூ ட்ரெய்லர் ரிவ்யூக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.